வணக்கம். இந்த வீடியோ பதிவில் குபோட்டோ கம்பெனி தயாரிப்பு B2741Sங்கிற 27 HP பவர் உள்ள மினி டிராக்டரோட சணப்ப காட்ட ஓட்டும்போது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்காக மேஷியோ கம்பெனி தயாரிப்பு 16 பிளேடு ரொட்டவேட்டர் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. சணப்பை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 7 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு. பாக்கு தோப்பில் தான் சணப்பை விதைச்சிருக்கிறாங்க. பாக்கு மரங்களுக்கு இடையேயான கேப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 to 8 அடி வரைக்கும் வருது. இந்த இம்ப்ளிமெண்ட் ஓடக்கூடிய செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா லோ கீர் ரேஞ்சில் ஃபஸ்ட் கீர் போட்டு 540 RPM செட் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் ஆர்பிஎம் 1400 வைக்கிறாங்க. ஹெவியான லோடு காரணமாக 1200 தான் ரன்னிங் ஆர்பிஎம் ஆகுது. 200 RPM கிட்டத்தட்ட ட்ராப் ஆகுது. அந்தளவுக்கு லோடு வாங்குது, காரணம் சணப்பசிக்குது உள்ள. இப்போ நம்ம ரன்னிங் வீடியோ பார்க்க போகிறோம். ரொட்டவேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சணப்பை வந்து ரோலாகி சிக்கிக்கிச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் வந்து அந்தளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்க முடியல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குதிச்சு குதிச்சு போகுது. இப்போ நீங்கள் சாதாரணமாக ரொட்டவேட்டர் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு 100 RPM தான் ட்ராப் ஆகலாம். இந்தளவுக்கு லோடு ஹெவியாக இருக்குங்காட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 RPM வரைக்கும் ட்ராப் ஆகுது. இன்ஜின் ஆர்பிஎம் ரன்னிங் ஆகும்போது இந்தளவுக்கு லோடு ஓட்டுறங்காட்டி உங்களுக்கு மைலேஜ்னு பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு செலவாகும். இப்போ இந்த பாக்கு மரத்துக்கு இடையிலான கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 to 8 அடி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து 2 தடவை வரணும். ஒரு டைரக்ஷன் கவர் பண்ணுறக்கு 2 டைம் வண்டி ஓட்டி ஆகணும். அப்புறம் மறுபடியும் அடுத்தது வந்து குறுக்களை ஓட்டணும். ஏன்னா அந்த லைனில் நின்றுருக்கும்ல அந்த சணப்பை ஓட்டுறக்கு. இந்த சணப்பை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட முத்திருச்சுன்னு சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரோல் ஆகி நின்றுக்குது. இவங்க அடிக்கடி ரொட்டவேட்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் ஓட்டிகிட்ருந்தாங்க, ரொம்ப லேட் ஆச்சு. இது போன்ற விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். புதிதாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.